சுமார் 2010க்கு அப்புறம் மாசத்துக்கு ஒரு முறையாவது இவரை பத்தின ஒரு செய்தி வராம இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம தனக்கென ஒரு நாட்டை உருவாக்கி அதுல ஒரு ராஜ்யத்தை நடத்திட்டு வராரு. யார் வாங்க பார்க்கலாம். தமிழை நேசிக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு பதிவு அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ராஜசேகர் என்கிற நித்யானந்தாவை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து ஆங்கில புத்தாண்டான ஜனவரி 1, 1978 திருவண்ணாமலை ஊரில் இவர் பிறக்கிறாரு. இவருக்கு வந்து இவங்க அப்பா அம்மாச்ச பேர் என்னன்னா ராஜசேகர், இவருடைய அப்பா பேர் என்னன்னா அருணாச்சலம், இவங்களுடைய அம்மா பேர் என்ன லோகநாயகி. இவங்களுக்கு வந்து இவர் வந்து 2வது குழந்தையா இவர் பிறக்கிறாரு. இவர் வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி வெளியே போய் விளையாடாம ஆன்மீகத்திலேயே பொழுத கழிக்கிறாரு. இவருடைய 12வது வயதுல திருவண்ணாமலை மலையடிவாரத்துல உடலை தாண்டிய அனுபவம், அதாவது புத்த பூர்ணிமா, இவருடைய முதல் ஆன்மீக நிலையை அடைந்ததாக இவருடைய சுயசரிதையில இவர் குறிப்பிடுறாரு. இவர் வந்து ஆன்மீகத்திலேயே இருப்பதால குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியாம இவருடைய 17வது வயதுல ஆன்மீகத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள உலகத்தை சுற்றாரு. இந்த சமயத்துல கேதார்நாத்துக்கு அருகில் உள்ள கௌரி கட்டிடத்துல மகா அவதார் பாபாஜியை இவரை நேரில் சந்தித்ததாகவும், இவருக்கு வந்து பரமஹம்ச நித்யானந்தா என்று பாபாஜி இவருக்கு பெயர் வைத்ததாகவும் இவர் குறிப்பிடுறாரு. நித்யானந்தாவோட பொருள் என்னன்னா பரிபூர்ணமான ஆனந்த நிலையை அடைதல் என்று பொருள். பிறகு இவர் இமயமலை அடிவாரத்துல பல கடுமையான தவங்களை மேற்கொண்டு ஞான அனுபூதி பேரானந்த நிலையை அடைந்ததாக இவர் தெரிவிக்கிறாரு. இந்த சமயத்துல இவர் வந்து தென்னிந்தியா முழுவதும் பிரபலம் அடைகிறாரு. இந்த சமயத்துலதான் பெங்களூர்ல பிடதி என்ற ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தை தொடங்குறாரு. அதுவும் 20 ஏக்கர் நிலப்பரப்புல மிகப்பெரிய ஆசிரமம் தொடங்கப்படுது. இதுதான் நித்யானந்தாவுடைய முதல் ஆசிரமம். இந்த ஆசிரமத்துக்கு வருபவர்கிட்ட கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. முதல்ல சொற்ப கட்டணமாக இருந்த இந்த கட்டணம் பிறகு லட்சக்கணக்கில் உயர்த்தப்படுகிறது. இதனால இந்த ஆசிரமம் 30 நாடுகள் 1200 கிளைகள்கிட்ட மிகப்பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யமா இது உருவாகுது. நித்யானந்தா என்ன பண்றாருன்னா தன்னுடைய செல்வாக்கை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க ஊடகங்களுடைய உதவியை நாடுறாரு. அப்போ பிரபலமான ஒரு நாளிதழுக்கு கதவை திற காற்று வரட்டும் என்று ஆன்மீக சொற்பொழிவை வார வாரம் எழுதி அனுப்புறாரு. இப்படியே ஜாலியா போயிட்டு இருந்த நித்யானந்தா வாழ்க்கையில இனிமேதான் சூறாவளியே அடிக்க ஆரம்பிக்குது. அது யாரோ செஞ்ச தப்பு இல்லை, இவர் செஞ்ச தப்பு தான் இவருக்கு திரும்பியும் சூறாவளியே அடிக்க ஆரம்பிக்குது. 2010 இவர் வந்து இவர் பக்தர்கள்கிட்ட தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் என்று நினைச்சாரோ இல்லையோ, ஆனா இவரை ஒருத்தன் நல்லா எடுத்துக்காட்டி கொடுத்தான். இந்த செய்தி வந்து இந்தியாவில் பிரபலமான சேனல்ல தலைப்பு செய்தியா இந்த செய்தி வந்தது. இந்த செய்தியை பற்றி நான் சொல்ல விரும்பல. இந்த வீடியோவை யார் எடுத்தாங்கன்னா இவருடைய வாகன ஓட்டியான லெனின் என்பவர் தான் இந்த வீடியோவை எடுத்தாரு. இப்படியே பாலியல் குற்றங்களும் கடத்தல்களும் இவருடைய பேர்ல வழக்கா இருந்த சமயத்துல தான் இவரை மதுரை ஆதீனத்துடைய தலைவரா இவர் பொறுப்பேற்கிறாரு. பிறகு அந்த மதுரை ஆதீனத்துடைய முக்கிய நிர்வாகி என்ன பண்றாருன்னா இவரை தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்படுறாரு. இந்த மதுரை ஆதீனம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா திருஞான சம்பந்தர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த மதுரை ஆதீனத்துடைய கட்டுப்பாட்டுல பல்கலைக்கழகங்கள் முதல் கடைகள் வரை மதுரை ஆதீனத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. இப்படியே இவருடைய பேர்ல வழக்குகளும் சர்ச்சைகளும் இந்த சமயத்துலதான் இவருடைய வலதுகை சிஷியரா சொல்லப்படும் ஜனார்தனன் என்ன பண்றாருன்னா இவர் வந்து என்னுடைய 2 மகள்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு விடமாட்டுறாரு என்று ஒரு சேனலுக்கு இவர் பேட்டியை கொடுக்குறாரு. இப்படி இந்த சமயத்தில் இவரை இந்தியா முழுக்கம் போலீஸார் தேடுற சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவில் தான் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே இருக்கிற இந்தியா போலீஸ் என்ன சொல்லுன்னா நித்யானந்தாவுடைய பாஸ்போர்ட் வந்து 2018 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அவர் இந்தியா கூட தான் இருக்க முடியும் என்று இவங்க சொல்கிற சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லக்கணத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் பாஸ்போர்ட் இருந்தும் வெளிநாடு போகலாம், பாஸ்போர்ட் இல்லைனாலும் வெளிநாடு போகலாம் என்ற மாதிரி நம்மளால் கைலாசுக்கு கிளம்பிட்டாரு. இந்த கைலாஸ் வந்து 2018 பல மில்லியன் டாலர்களை கொடுத்து வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது எங்கிருந்தா இங்குவடார் என்ற ஒரு தீவில் இந்த கைலாசம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த கைலாச நாட்டில் என்னென்ன இருக்குதுன்னா பேங்க்கு, ஏர்போர்ட்டு, ஹெலிபேடு, போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு சாமியாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையும் இந்த கைலாச நாட்டில் இருக்கிறது. உலகமே இவரை தேடி இருக்கிற சமயத்தில் தற்போதுதான் கைலாச நாட்டுடைய 5 வகையான நாணயங்களை இவர் வெளியிட்டாரு. இது மட்டும் இல்லைங்க, கைலாசாவுக்கு இலவசமாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண ஒரு வெப்சைட்டையும் நித்யானந்தா அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வெப்சைட் என்னன்னா கைலாசா.org
ஏ என்ற வெப்சைட் தான். நம்மளால தான் கொஞ்சம் விவரமானங்கள் வச்சு கைலாசாவிலையும் ஜல்லிக்கட்டு நடத்தணும் என்ற ஒரு குழு வந்து கைலாசாவுக்கு கடிதம் எழுதிய அனுப்பியிருக்குது. நாம் பயன்படுத்தும் ஒரு சில கெட்ட வார்த்தைகளுக்கு நித்யானந்தா புது அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது என்னன்னா புறம் பிளஸ் போக்கு. நான் யாருக்கும் சொந்தம் கிடையாது, பரதேசி, என்னை யாரும் சொந்தம் கொண்டாடவும் முடியாது. நித்யானந்தா வெள்ளரும் ட்ரோல் பண்ணுற சமயத்தில் இவர் நாலு பேருக்கு காசு கொடுத்து கையிலேருந்து அம்பு போகிற மாதிரி, கையிலேருந்து சக்தி போகிற மாதிரி, பாம்பு மேலே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி கிராஃபிக்ஸ் கார்ட்ஸில் உருவாக்கி இவர் தினமும் வீடியோ வெளியிடுறாரு. நித்யானந்தாவை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அவருடைய பக்தர்களுக்கு நன்றாகவே பிடிக்கும். நன்றி, வணக்கம்.